எல்லாம் அறிந்தவனும் கருணை நிறைந்தவனும் இன்பமயமாக விளங்குபவனும் தன் ஆடல் தோற்றத்தால் அனைவரையும் மயக்கும் ஆட்டி வைக்கும் எல்லாம் அல்ல அந்த இறைவனை வணங்கி இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தலைப்பு திருப்புகழில் ஆடல் வல்லான். ஆடவல்லான் என்பது வெகு காலம் முன்னே மகாபிரிவா அவர்கள் சொன்னது. இப்பொழுது நம்முடைய கோவில்களில் ஆடல் வல்லான் என்று எழுதப்பட்டு விளங்குகிறது. குருநாதர்கள் குருஜி திரு எஸ் ராகவன், திருப்புகழ் அடிமை திரு எஸ் நடராஜன் அவர்கள், வெகு சமீபத்தில் அடுத்தடுத்து இறைவனடி சேர்ந்த அவர்களது துணைவியார்கள் அனைவரையும் வணங்குகிறோம். கரிபுராரி காமாரி திருக்குறாரி தீயாழி கைலையாழி காப்பாளி கழையோனி கர உதாசனாசாரி பரசுபாணி பானாழி கணமுடாழி காயோகி சிவயோகி பரமயோகி மாயோகி பரிஹரா ஜடாசூடி பகருணாத மா ஞானி பசு ஏரி பரதமாடி கானாழி பர வயோதிகாதீத வயோதிகாதீத பிறப்பிலி இறப்பிலி என்ற பெருமையுடைய பரவயோதிகாதீத அப்படிப்பட்டவருடைய பரமஞான ஊர்பூத அருளாயோ என்று தேவார மூவருக்கும் இணையாகவும் அணிவாசகருக்கு இணையாகவும் சிவபெருமானை போற்றுபவர் நமது அருணகிரிநாதர். இந்த உலகத்தை படைத்த இறைவன் ஐந்தொழில் கூத்துக்களை ஓயாது நடத்தி கொண்டிருக்கிறான். ஐந்தொழில் நமக்கு தெரியும், படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல். கையில் உள்ள துடி படைத்தலை குறிக்கிறது, அவயஹஸ்தம் காத்தலை குறிக்கிறது, கையில் ஏற்றி உள்ள அந்த தீச்சுடர் அழித்தலை குறிக்கிறது. மிக முக்கியமாக அருளலை குறிப்பது அவனது தூக்கிய திருவடி. தூக்கிய திருவடி என்றால் அவனுடைய ஞான சக்தி அது, குஞ்சித பாதம். அது கேட்கும்போது இவர் அழகா இருக்கும். அதை உற்று பார்த்தேன்னா காலில் போட்டிருப்பா. இந்த நடராஜ சபைகள்ல நீங்க பார்த்தேன்னா அந்த குஞ்சித பாதம் அழகா ஒரு சின்ன அதே மாதிரி அந்த வெட்டிவே அது மாதிரி பண்றா இல்லையா, இயற்கையான அந்த சாமான்லாம் போட்டு கால் அழகா தொங்கின்னு இருக்கும் குஞ்சித பாதம். அப்படி பார்த்தாலே ஒரு ஆசை, அந்த பாதத்தை அப்படியே பற்றின்னு அப்படியே போயிட மாட்டோமா அப்படின்ட்டு. குஞ்சித பாதம் மறைத்தல், மறைத்தல் தொழில் தான். காலின் கீழ் முயலகனை அழித்து வைத்துக் கொண்டிருக்கிறார், அது கிரியாசக்தி. இந்த வலப்பாதம் அழுந்திய பாதம் கிரியாசக்தி. மறைத்தல் என்பது மும் மலங்களையும் நம்மை அண்ட விடாமல் அணுக விடாமல் காப்பது. அதற்காக அந்த முயலகன் காலின் கீழ் அவர் அழித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். சபையில் ஆடுபவன் சபாநாயகன், சபைக்கு தலைவன் சபாபதி,
என்ன இருந்தாலும் நம்ம தமிழ்ல ஒரு அழகா ஒரு பேர் வேண்டாமா அப்படின்னு பார்க்கும்போது ஆடல் வல்லான், மிக அழகான பெயர். ஆடல் வல்லான் என்ற பெயரை கேட்கும் போதே நமக்கு எல்லாம் கண்மூன் நம்மளுடைய தாண்டவங்கள் விரிகின்றன. துரதிருஷ்டவசமாக நம்ம திரைப்படங்களும் சரி மற்ற சில நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த உக்ர தாண்டவத்தை தான் காட்டுகிறார்கள். சிவன் என்றால் உக்ர தாண்டவம், சிவதாண்டவம் என்ன யாராவது போச்சுன்னா கூட சிவதாண்டவம் ஆடுறே அப்படின்பார். அப்படி இல்லவே தாண்டவம் என்பது பின்னால பேசி பேசி அந்த மாதிரி பழகி போச்சு. அந்த ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார், சாங்கரி பாடியிட ஓங்கிய ஞான சுக தாண்டவம். கால் மாறி ஆடுகிறார் பக்தனுக்காக, உக்ர தாண்டவமா இருக்க முடியுமா? இப்படி பல இடங்களில் படைத்தல் காத்தல் அதெல்லாம் செய்யும் பொழுது ஆனந்த தாண்டவம் ஆயிற்றே. இது காஸ்மிக் டான்ஸ் அது இது எதையெல்லாமோ சொல்லி வெளிநாட்டவர்கள் வந்து நமக்கு சொல்ல வேண்டிய நிலையில் நாம் இல்லை, நாம் இருக்க கூடாது. வெளிநாட்டவர்களை மேற்கோள் காட்டி இருக்க வேண்டிய நிலைமை நமக்கு கிடையாது. ஞான சம்பந்தர், சுந்தரர், அப்பர், மாணிக்கவாசகர், ஆதிசங்கரர் இவர்கள் எல்லாம் சொல்லாததையா புதுசா கண்டுபிடிச்சு சொல்றார். ஒன்னே ஒண்ணு சம்ஸ்கிருத்திலயும் தமிழ்லயும் இருக்கு, நம்ம இங்கிலீஷ் கொஞ்சம் அடிமை மோகம் நமக்கு போகல, அது அவ்வளவுதான், மொழிதான். அது இனி புதுசா ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அவ்வளவு நம்ம நூல்கள்ல இருக்கு. திருப்புகழ் நண்பர்களுக்கு குறிப்பாக சிவபெருமானின் பல்வேறு முகங்களை காட்டி கொடுப்பவர் அருணகிரிநாதர். அந்த சிவானந்த லகரியில் மூழ்கி பக்தி பரவசத்துடன் அவருடைய அழகு, வீரம், காருண்யம், கால் மாறி ஆடிய அந்த அழகு, ஆடல் அழகு, பொதுவாக சொல்லலாம் ஆடல் அழகு, மௌன உபதேசம், இப்படி எல்லா விதமான முகங்களையும் நமக்கு காட்டி கொடுக்கிறார் அருணகிரிநாதர். அந்த பிரேசுடைய பெருமானுக்கு அந்த மன்றாடி, மன்றுள் ஆடுபவன் மன்றாடி, அந்த மன்றாடிக்கு உகந்த இந்த சிவராத்திரி நாளில் நாம் இப்பொழுது அந்த கருத்துக்களை, ஆடல் வல்லான் என்ற தலைப்பிற்கு ஏற்ற கருத்துக்களை உடைய சில நிகழ்ச்சிகளையும் அந்த நடனங்களை பற்றியும் பார்க்கலாம். ஆடல் வல்லான் என்று கேட்கும் போதே முழு விளக்கமாக திருச்செந்தூர் பாடல் ஒன்று இருக்கிறது. குமுதபதி பதிராம சிந்த சிந்த சரண பரிபுர சுருதி கொஞ்ச கொஞ்ச குடில ஜடை பௌரி தொங்க தொங்க பங்கில் பொடியாழ குலதழினி அசைய இசை பொங்க பொங்க கழல் அதிர டெகு டெகு டெங்க டெங்கட் தொகு குகுகு தொகு குகுகு தொங்க தொங்க தொகுதீதோ திமிதமென முழவலி முழங்க செங்கை தமருவம் அது அதிர் ஜதியோடு அன்பர்க்கு இன்பத்திரமுதவும் பரதகுரு. குமுதபதி வகிர் அமுது சிந்துகின்றது. குமுதபதி யார்? பூர்ணச்சந்திரன், ஆம்பல் மலரின் நாயகன். அவன் ஆடும் பொழுது அமுது சிந்துகிறது. இவர் என்ன தலையில ஒரு சின்ன பிளவு தானே வச்சிருக்கார், ஒரு வில்லன், அதுல இருந்து ஒரு சின்ன பகுதி தான் இவர் வச்சிருந்திருக்கார் தலையில, அதுவும் சிந்துக, அதுல இருந்தும் அமுதம் சிந்துகிறது. அமுதம் எப்பொழுது சிந்தும்? அது நிரம்பி நிரம்பி வழியும் போது தானே சிந்துகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி கொண்டு அந்த அமுதம் சிந்த சிந்த சிவபெருமான் நடனமாடுகின்றான். குமுதபதி வகை அமுது சிந்த சிந்த சரண பரிபுர சுருதி கொஞ்ச கொஞ்ச ஆடுகின்றான். சரணங்களில் நூபுரத்தை அணிந்திருக்கிறான், அந்த நூபுரங்கள் எல்லாம் கொஞ்சுகின்றனவாம். அப்படி கொஞ்சுகின்றது என்ன? அது வேத கோஷங்கள், சாம வேதத்தை அளித்தவன் அல்லவா, அந்த வேத கோஷங்கள் கொஞ்சுகின்றனவாம். கொஞ்ச கொஞ்சம் முருகன் சிவபெருமான் ஆடுகின்றான். குடில ஜடை பௌரி தொங்க, உக்ர தாண்டவம் ஆடும் பொழுது அப்படி வீசி சுழன்று சுழன்று அவனுடைய ஜடாவாரம் முடி அவிழ்ந்து தொங்கிறது. ஆனந்த தாண்டவத்தில் பாருங்கள், ஆனந்த தாண்டவ கோலத்தை பார்த்தோம்னா தெரியும், அழகா முடி ரெண்டு பக்கமும் பறந்திருக்கும். இப்படி அந்த காட்சியை நினைக்கும் பொழுதே மனசில் ஒரு இன்பம் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலை குடில ஜடை பௌரி தொங்க பங்கில் கொடியாட. பங்கில் கொடியாடும் போது உக்ர தாண்டவமா? பங்கில் பாது பாடுற ரத்தன அரீஸ்வரராக ஆடுகிறார், உமையை அருகில் வைத்துக் கொண்டு ஆடுகிறார். கொடியாட கழல் அதிர குலதடி, குலதடினி ஆசைக இசை பொங்க பொங்க. குலதடினி யாரு? கங்கை. கங்கை என்ற அந்த மங்கை தலையில் சூடியிருக்கிறார். அவள் அவள் அந்த மாதிரி அவர் ஆடும் பொழுது வெள்ளம் வெள்ளமா பொங்கி வழிய வேண்டும். என்ன சொல்றார் அருணகிரிநாதர்? இசை பொங்க பொங்க அப்படிங்கிறார். அதிலிருந்து சாமகானம் பிறக்கிறது. குலதடினி ஆசைய இசை பொங்க பொங்க கழல் அதிர்கிறது, கழல் அதிர ஆடுகின்றார். திமிதமென முழவலி முழங்க ஆடுகின்றான். அந்த தாளத்தை பார்த்தோம், ஒரு தாளத்தை பற்றின விவரம் எல்லாம் தெரியாத யாராவது இந்த தாளத்தை அப்படி கண்ட்ரோல் பண்ணி பாட முடியுமா? அதை நினைக்கும் போதே அவளை பற்றிய ஏராளம் அந்த கட்டுக்கதைகளை நாம் அப்பொழுது தூக்கி எறிந்து விட வேண்டும். கழல் அதிர டெங்கு டெங்கு டெங்க டெங்க தொகு தொகு தொங்க தொங்க தொகுதியோ திமிதமென முழவலி முழங்க செங்கை செவ்விய கைகளில் செங்கை தமருவம் அது அதிர் ஜதியோடு
அன்பருக்கு இன்பத்திரம் உதவுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலை நிறைய இந்த மாதிரி அவர் பாடியிருக்கார். இது இந்த குறிப்பிட்ட பாடல் என்னமோ எனக்கு மனசுல பட்டது. ஆடல்கள்லான் என்பதற்கு ஒரு முழு விளக்கம் அது, எங்கேயுமே போக வேண்டாம். இப்படியாக அவர் அருணகிரிநாதர் கிட்டத்தட்ட அவருடைய அந்த புற நூலை நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 27 விதமான நடனங்களை பற்றி பாடியிருக்கிறார். 27 நிகழ்ச்சிகள் எப்போதெல்லாம் அவர் நடனம் ஆடினார் தேடி பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கும். அதுல நமக்கு மனசுக்கு ரொம்ப உகந்ததா ஒண்ணு வரும். ஏன்னா நம்மள மாதிரி ஒரு மனுஷனுக்கு அவர் ஆடி காமிச்சாராம். அதனால அந்த காட்சி தான் நமக்கு வரும். அத ஒரு விராலி மலைப்பாடல சொல்றார், ஏராறும் ஆட கூட மதுரையில் கால் மாறி ஆடும் இறையவர் அப்படின்னு ஒரு குறிப்பு தான் கொடுப்பார். அதுல இருந்து நம்ம புராணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். திரு ஆலவாயுடையார் புராணத்திலே அதை பத்தி குறிப்பு கொடுத்துருக்கு. அது நமக்கு சுருக்கமா பார்த்தா போறோம். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அது. ராஜசேகரன் இந்த பாண்டிய அரசன், அவனுக்கு சோமசுந்தரன் எடுத்த அறாத காதல் பக்தி, என்ன சொல்றதுன்னு தெரியாது. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அழாவது போல அப்படி இல்லை, அப்படி ஒரு பக்தி நிலைமையை உடையவன். அவனுக்கு அப்படியே 64 கலை வல்லான்னு ஒரு பட்டம்லாம் இருக்கு. இருந்தா கூட அவனுக்கு ஒரு குறை, நடனம் மட்டும் அவன் கத்துக்கல. அந்த நடனம் ஏன் கத்துக்கல? அவன் 63 படிச்சவனுக்கு 64வது படிக்க முடியாதா? 64வது அந்த கலை ஏன் கற்றுக்கொள்ளவில்லை? எம்பெருமான் இந்த உலகத்தை உயிரிக்கும் பொருட்டு, ஆன்மாக்களை காக்கும் பொருட்டு ஆடிய கூத்து அல்லவா அது, அதை நான் ஆடலாமா என்று அவன் மனதுக்கு பட்டுவிட்டது. அப்படி அவரையும் தண்ணியும் ஒன்னா நினைச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி அவர் ஆடிட்டார். அந்த நிலையில அவர் எவ்வளவு மேல இருக்கார், நான் எங்க இருக்கேன், நான் ஆடலாமா அந்த கூத்த, அதனால அவன் கத்துக்கல. ஆனா சோழ அரசனுடைய தூதன் ஒருத்தன் ஒரு நாளைக்கு வந்தான், போற போக்குல அவர் குண்டத்துக்கு போட்டான், உங்களுக்கு இந்த பெயர் லாயக்கு இல்லை, உங்களுக்கு இந்த பெயர் சூட் ஆகாது, 64 கலைவல்லான் என்பது உங்களுக்கு உரியதல்ல. ஏன், எங்கள் சோழ அரசன் அவன் 64 கலைகளையும் கற்றவன், எண்ணெண் கலைவல்லான் என்ற பட்டப்பெயர் அவனுக்கு உண்டு, அவனுக்கே உரியது, ஏன்னா அவனுக்கு நடனம் தெரியும். அதனால இதை கேட்டானவர்கள் இவனுக்கு ஒரே பதட்டமா போச்சு. இவன் நம்ம இதுக்காகவாது படிச்சாகணும்னு விடிய விடிய படிக்கிறான். ஏதோ சாதாரண டான்ஸ் ஆடினா போறாதா? புஜங்க லலிதம், புஜங்க நடனம். புஜங்கம்னா பாம்பு, சுப்பிரமணிய புஜங்கம் நம்ம கேட்கணும் இல்லையா? அந்த பாம்பு நெழுகின்றதை பார்த்து விட்டு அந்த நடையில் அவர் அந்த நூலை ஏற்றினார் ஆதிசங்கரர். அந்த புஜங்க லலிதத்தை அவன் ஆட பார்க்கிறான். காலா உடம்பா எல்லாம் அங்கம் அங்கமாக அவனுக்கு நோவெடுக்கிறது. அப்படியே ஓடுறான். அந்த மனசுல அப்படியே சுவாமி நினைச்சிருக்கப்பா, சோமசுந்தரா எவ்வளவு உபயோகமா நீ ஆடிட்டு இருக்க, உன இடது பக்கத்தை தூக்கி நின்றுட்டே இருக்கிய, அவனுக்கு கால் விழிக்காதா? காலை மாத்தி ஆடுப்பா, எனக்காக நீ மாத்தி ஆடிதான் ஆகணும். அன்று இரவு பாடுக்கு வேலாயுதம்
Thank you.
பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடல் புராணத்தில் இந்த நிகழ்ச்சி சற்று வித்தியாசமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. சிவராத்திரி தினத்தன்று பாண்டியன் சோமசுந்தரின் சன்னதிக்கு சென்றான். சென்று தன்னுடைய வாளை குப்புற வைத்துவிட்டு, நீ இன்று காலி மாறி ஆடாவிட்டால் நான் இதில் குப்புற விழுந்து என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று கூறியவுடனே சிவபெருமான் அவனுக்கு காலை மாற்றி ஆட்டி அந்த புதுமை கூத்தை ஆடி காட்டினார் என்று பரஞ்சோதி முனிவர் கூறுகிறார். எப்படி இருந்தால் என்ன, நமக்கு வெள்ளி அம்பலத்தில் கால் மாறி ஆடிய கற்பகமே என்றுதான் அவனை போற்ற தோன்றுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க போவது ஒரு கதிர்காம பாடல். இந்த பாடலில் மூன்று நிகழ்ச்சிகள் விளக்கப்பட்டுள்ளன. வீரட்ட செயல்கள் என்று கூறுவார்கள் அல்லவா, எட்டு நிகழ்ச்சிகள், அவற்றில் மூன்று இந்த பாடலில் வருகிறது. புறத்தார் வரத்தார் சரச்சேகரத்தார் புறத்தான் எதிர்த்தே வருபோது பொறுத்தார் பறித்தார் சிரித்தார் எதிர் எரித்தார் நுதர் பார்வையிலே அப்படிங்கிற இடம் முப்புற தாண்டவத்தை பத்தி வருது. பொறுத்தார்னு ஆரம்பிக்கிறார். நமக்கு தெரியும் இந்த முப்புறங்களை எரித்த கதை கைத்தல மிருகனிலே வந்துடுது. முப்புறம் எரி செய்த அச்சிவன் திரிபுரம் அதனை ஒரு நொடி அதனில் எரி செய்தருளிய சிவன் வாழ்வே. நிறைய பாடல்களை முப்புறம் எரித்தது பற்றி வருகிறது. தாரகாட்சன் வித்யுன்மாலி கமலாட்சன் இந்த மூன்று அசுரர்கள் தங்களுடைய பறக்கும் கோட்டைகளை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக போவார்கள். அவற்றில் உள்ளே நிறைய அசுரர்கள் இருப்பா. அவ என்ன பண்ணுவா, சரச்சேகரத்தார் நிறைய சரங்களை சேர்த்து வச்சு மாறியா பொழியணும் அந்த சரம் அந்த மாதிரி உள்ள வச்சுருப்பா. வரத்தார் அவர்கள் சிவனுடைய வரத்தை நிறைய பெற்றவர்கள் அந்த மூன்று அசுரர்களும். ஆனாலும் இந்த உள்ள இருக்கிறவ என்ன பண்ணுவான், அங்கங்க இறங்கி போய் அராஜக செயல்களில் ஈடுபடுவார்கள். எப்பொழுதும் போல சிவபெருமானை தேவர்கள் தஞ்சமடைகிறார்கள். இவரை எப்படியாவது அடக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு. சரி, சுவாமி பார்த்தார் வரங்களை எல்லாம் பெற்றவர் அல்லவா, பொறுத்தார் என்று ரொம்ப அழகாக இந்த இடத்துல கொடுத்துருக்கார். பொறுத்தார் எப்படியாவது இவா திருந்துவா, இல்லாட்ட தன்று செயலுக்கு வருந்துவார்கள், இவா அந்த மாதிரி செய்ய மாட்டா. சர்வேஸ்வரன் மீதே சரமாரி ஒழிகின்ற ஒரு எல்லை மீறல், ஒரு மடமை, ஒரு அறியாமை, ஒரு ஆணவம், அகந்தை, என்ன வேண்டாம் சொல்லாத அந்த மாதிரி இருக்கும்போது சுவாமி வந்து பார்க்கிறார். சரி, பொறுத்து பார்த்தார், திருந்தோம் இல்லை வருந்தோம் இல்லை, சரி இதுதான் நேரம் என்று பறித்தார். போர்க்கோலம் பூண்டுகிறார். பூண்ட உடனே சிரித்தார் என்று கூறுகிறார். ஏனென்றால் அந்த தேராக அமைந்துள்ள அத்தனை பேரும் நான் தான் இன்று முப்புறத்தை எரிக்கப் போகிறேன் என்று நினைத்து விட்டார்கள் ஒரு க்ஷணம் மனதில். சக்கரங்களாக உள்ள சந்திர சூரியர்களாகட்டும், தேர் பாகனாக இருக்கும் பிரம்மனாகட்டும், அந்த அம்பாக விளங்கும் திருமாலாகட்டும், அது நுனியில் உள்ள அந்த அக்னியாகட்டும், எல்லாரும் நாங்கள் தான் இந்த முப்புறத்தை எரிக்க போறோம் அப்படின்னு ஒரு இருமாப்பின் வந்ததுடன் சுவாமி சிரித்தார் எரித்தார். இந்த நிகழ்ச்சி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா இந்த வந்து இதை எவ்வளவு அழகா நுதல் விழி கூத்து அப்படின்னு சொல்றார். நுதல் விழி நெற்றிக்கண், இந்த நெற்றிக்கண்ணை திறந்து அதிலிருந்து அவர் நெருப்பு வந்து எரிந்தது இல்லையா, அதனால இது நுதல் விழி கூத்து என்று கூறுவார்கள். திரிபுர தாண்டவம் என்றும் கூறுவார்கள். இது அழகா சிலப்பதிகாரத்திலேயே ஒரு குறிப்பு வருது இதை பத்தி. என்னன்னா, தேர் முன் நின்ற திசைமுகன் காண ஆடிய வியன் பாண்டரங்கம் அப்படிங்கிற பாண்டரங்கம், பாண்டம்ங்கிறது இந்த முப்புறர்களையும் எரித்து வெண் சாம்பல் பூத்து இருக்கு இல்லையா அந்த காட்டுல, அந்த இடத்துல தேரை நிறுத்தி அதன் தட்டின் மேல் ஏறி சுவாமி நடமாடுகிறார். அதுதான் திரிபுர தாண்டவம், அதுதான் முதல் விழி கூத்து. ஏராளமான கூத்துக்களை ஆடியிருக்கிறார். இது ரொம்ப குறிப்பாக நாம நிறைய பாடல்களை இதை அருணகிரிநாதர் சொல்றாருன்னா அதுக்கு ஒரு உள் அர்த்தம் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த முப்புறங்கள் தான் மும்மலங்களை காட்டுகின்றன. மும்மலங்களை எரிப்பார் சுவாமி. அதனால திருமூலர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார், அப்பு அணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள். சும்மா நம்ம ஒரு கதை மாதிரி முப்புறம் வந்தா அதை சுவாமி எரிச்சார் அதோடு நிறுத்திடுவோம். அதுக்கப்புறம் மேல் கொண்டு அந்த உள்கரத்தை நாம் ஆராய வேண்டும். அதுதான் இந்த கதையும் இந்த இசை பேருரையாக அதை நடத்தும் பொழுது நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதோடு கூட சேர்ந்து ஒரு என்லைட்மெண்ட் கிடைக்கும். அந்த என்லைட் ஆரம்ல நம்ம அதுதான் முக்கியம். உட்கரத்தை நாம் வாங்கி கொள்ள வேண்டும். எத்தனை நாளும் பாடிட்டு இருக்கோம் இல்லையா, உட்கருத்து என்ன, நம்ம ஆழமாக போகும்பொழுது அந்த மும்மலங்கள் தான் முப்புறங்கள். அப்பு அணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள். முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறமே இதமை யார் அறிவாரே. இவ்வளவு அழகா திருமூலர் சொல்லியிருக்காரத அந்த அதுதான் முதல் விழி கூத்து, திரிபுர தாண்டவம், பாண்டரங்கம் இந்த பெயர்களால் அறியப்படுகிறது. ஆடல் வல்லான் பல கூத்துக்களை 108 கூத்துக்களை ஏற்றியிருக்கிறார். தானாக உந்து ஆடியவை 48, தேவியுடன் சேர்ந்து ஆடியவை 36, தேவர்கள் காண ஆடியது 12, இப்படி கணக்கு வர போட்டிருக்கு ஆராய்ச்சி. திருமாலுடன் ஆடியது 9, முருகனுடன் ஆடியது 3,
வீட்டில் போய் கணக்கு பண்ணி பார்க்கணும், சரியாக தான் இருந்ததுன்னு. 108 கூத்துக்களை அவ்வளோ அழகாக விவரிச்சிருக்கா எல்லாரும். அது எவ்வளோ எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுறான்னு பாருங்களேன். ஏதோ மேலோட்டமாக படிச்சுட்டு போயிடலாம், பேசிட்டும் போயிடலாம். ஆனால் அந்த அதை படிக்கும்பொழுது ரொம்ப ஒரு அதிசயமாக இருக்குது. இதே மாதிரி அந்த பாட்டில் அடுத்ததாக இன்னொரு ஒரு நிகழ்ச்சி, அதே மாதிரி வீரட்ட நிகழ்ச்சி தான், அதுவும் வருகிறது. அதில் அது வந்து களிற்றுரி என்ற கூத்து வகையை சேர்ந்தது. களிர் என்றால் யானை, உரி என்றால் உரிப்பது. தாருகாவன ரிஷிகள் யானையை ஏவுகிறார்கள் சிவபெருமான் மேல். எத்தனையோ வரங்களை பெற்றவர்கள் ஒரு சின்ன விஷயத்துக்காக கோச்சுண்டு, இவர் வந்து எங்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் மயக்கினார் என்று தவறாக புரிந்து கொண்டு அந்த பிட்சாடனராக வந்தவரை அவர் மீது எப்படியாவது தாக்குதல் நடத்தணும்னு அபிசார வேள்வி பண்றார். உத்தமமான வேள்வி வந்து உலக நலனுக்காக பண்ணுவது, மத்தியமமான வேள்வி வந்து என் சொந்த நலனுக்காக நான் பண்ணுவது. ஆபிசார வேள்வி என்பது ரொம்பவே மோசமான, எல்லாரையும் எதிரிகளை எல்லாம் அழித்து விடு, எல்லாரையுமே அழித்துடு, எனக்கு பிடிக்கலையா அவள் அழிச்சுடு, அதுக்காக ஒரு ஆபிசார ஹோமம். அப்படி அவர்கள் செய்யும் பொழுது யானையை ஏவுகிறார்கள். அந்த யானை எப்படிப்பட்டது? அது அஜ்ஞானமே வடிவானது. அந்த ஐம்புல சேட்டை அப்படின்னு ஐம்புல சேட்டைகள், அந்த ஐம்புலன்களும் சேட்டை பண்றது நம்மளை. எவ்வளவு அந்த வார்த்தையை வந்து நம்ம ஏதோ ஒரு சாதாரண கொலோக்கியலா ஒரு நினைச்சுக்கிறோம் இல்லையா, ஐம்புல சேட்டைகள்னு அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. அந்த ஐம்புலங்கள் படுத்துற பாடு அதான் ஐம்புல சேட்டைகள். இதுக்கெல்லாம் காரணமாக தன் வடிவமானது, மாயை வடிவமானது, பெரிய உருவமுடையது. அந்த யானை இப்ப வரும்பொழுது சிவபெருமான் அதை மதம் பிடிக்க வைத்து விடுகிறார். அந்த யானை யாரால் தான் ஏவப்பட்டோம், யார் மீது ஏவப்பட்டோம் என்பதை அதுக்கு தெரியாம போயிடும் அந்த யானைக்கு. அதனால என்ன, அது யானை வந்து முனிவர்கள் மேலே வந்து பாயும் பொழுது சிவபெருமான் அவர்கள் தஞ்சமடைகிறார்கள். சிவபெருமான் அந்த யானையை உரித்து கொண்டு ஒரு குழந்தை வடிவில் அந்த யானைக்குள் சென்று விடுகிறார். ஒரு சன நேரம் உலகம் இருண்டு விட்டது, சந்திர சூரியர்கள் மறைந்து விட்டனர். பார்வதி அஞ்சு நடுங்குகிறாள். அவளுடைய அந்த நடுக்கத்தை உணர்ந்த சிவபெருமான் வெளியே வருகிறார். அதனுடைய தோலை உரித்து போர்த்தி கொண்டு நடனமாடுகிறார். பார்வதியின் இடுப்பில் இருந்த முருகன் அதோ அப்பா என்று காட்டுகிறானான். இந்த சிற்பம் வழுவூரில் அழகாக வைத்திருக்கிறார்கள். வழுவூரில் இந்த குழந்தை பார்வதியின் இடுப்பில் வந்து கொண்டு சுவாமி வெளியில யானையை விட்டு வெளியில வரும்போது அதோ அப்பா என்று காட்டுகிறார். இதற்கு என்ன உள்கருத்து இருக்க முடியும் என்று நாம் ஆராய வேண்டும். அந்த யானை ஒரு மாயை வடிவானது, பெரிய ஒரு உருவம் இல்லையா. அதுக்குள்ளிருந்து சிவபெருமான் வரார். சன நேரம் அவர் காணலை அஞ்சுகிறாள் பார்வதி. அதாவது உயிர்கள் அனைத்துமே நடுங்கி விடுகின்றன, எல்லாம் மறைஞ்சு போய் ஒரே இருட்டாச்சு, எந்த இயக்கமும் இல்லை உலகத்தில், உயிர்கள் அனைத்தும் அஞ்சு நடுங்குகின்றன. அப்பொழுது அந்த யானையை கிழித்து கொண்டு அவர் ஒரு ஞான ஒளியாக வெளியே வருகிறார். அந்த ஞான ஒளியைத்தான் நம்முடைய ஞானாசிரியனான முருகன் காட்டி கொடுக்கிறான் அதோ அப்பா என்று. இதுதான் அந்த பாடலினுடைய, அந்த நிகழ்ச்சியினுடைய உட்கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது ஒரு எவ்வளவு ஒரு அற்புதம் தோன்றுகிறது மனதில். எவ்வளவு பழைய புராணங்கள் நம்முடைய எல்லாம், முன்ன சொன்ன மாதிரி யாரு வந்து நமக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே, அவ்வளவு இருக்கு நம்மளுடைய புராணங்கள், அவ்வளவு ஆழமானது. கங்கை போன்ற பரந்த சொல்வளம், கங்கை போன்ற ஆழமான பொருள் வளம் என்று கூறுவார் சகோதரி ஒருவர். அப்படி அந்த பாடலை அழகாக சொல்லியிருக்கிறார். அதைத்தான் இவர் இரண்டாவதாக கரித்தோல் உரித்தார் விரித்தார் தரித்தார் என்று கூறிவிட்டார். மூன்றாவதாக என்னது, இந்த இது சொல்லிட்டோம் இல்லையா, களிற்றுரி நம்ம பார்த்துட்டோம். குஞ்சரக்கூத்து என்று அதுக்கு பெயர் உண்டு. குஞ்சரம் என்றால் யானை. பல் குஞ்சரம் தொட்டு எறும்பு கடையானதொரு அப்படின்னு பாடுறோம் இல்லையா பதிகத்துல, பல் குஞ்சரம், குஞ்சரம் என்பது யானை. குஞ்சரக்கூத்து, களிற்றுரி, சுவாமிக்கும் பேரு கிருத்திவாசன்னு பேருங்க. ஏன்னா யானைக்குள்ள சில நேரம் அவர் வாசம் செய்தார் அல்லவா, அதனால அந்த சுவாமியினுடைய பெயரும் கிருத்திவாசன் என்று அமைந்திருக்கிறது. நம்ம யாருக்காவது கிருத்திவாசன் பேரை ஓ கீர்த்தியை கிருத்தியாக்கிட்டாலும் நினைச்ச கூடாது. கிருத்திவாசன் என்பது யானைக்குள் இருந்த அந்த சிவபெருமான், அவரைத்தான் கிருத்திவாசன் என்று கூறுகிறோம். அதற்காக மூன்றாவதாகவும் அவர் பாடுகிறார். மூன்றாவதாக நிகழ்ச்சி காமதகனம். சிவபெருமானின் தவத்தை கலைக்க வேண்டும், அன்னையை அவரோடு சேர வைக்க வேண்டும். பிறகு அந்த ஒரு தேவாதி தேவனாக வீராதி வீரனாக ஒரு மகன் தோன்றுவான் அல்லவா, அந்த மகன் வந்து அசுரர்களுடைய கொட்டத்தை எல்லாம் அடக்கி விடுவான். அதற்காக என்ன செய்யலாம்னு தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து மன்மதனை ஏவுகிறார்கள். அவன் கருத்தார் மருத்தூர் மதனாரை கரிக்கோலமிட்டார் என்று அருணகிரிநாதர் ஒரு லைன் தான், இந்த புராணம் எல்லாம் அந்த ஒரு லைன்லயே வந்துடும். கரிக்கோலமிட்டார், அவனை கரிக்கோ அப்படியே சாம்பலாக்கிட்டார். அந்த இடத்துல பார்த்தேன்னா பொறுத்தார்னு பாடியிருக்கார். முப்புறங்களை எரிக்கும் பொழுது பொறுத்தார்னு பாடியிருக்கார். இங்க பொறுக்கெல்லாம் இல்லை, கோபம் வந்துருத்தவருக்கு அப்படியே நிஷ்டையை கழிச்சுட்டார் இல்லையா. அதனால மலர்கண மனைகளெல்லாம் அவர் மீது ஏவி விட்டான். தென்றல் என்ற தேரில் ஏறி வருகிறான்.
அது அவனுடைய அறியாமையா இவன் மத்தவா சொன்னதை கேட்டுட்டு இவன் எப்படி வரலாம் அப்படிங்கறதுனால அந்த க்ஷணமே அவனை கறிக்கோலமாக்கி விட்டார். பின்பு அவன் உயிர் பெற்றெழுந்ததெல்லாம் தனிக்கதை. இது ஒரு வீரட்ட செயல். இந்த காமனை தகனம் செய்துவிட்டு காமனை எரித்த தீ நயன நெற்றி காதிய சுவர்க்க நதிவேணி அப்படின்னு ஒரு பாட்டில் வரும். காணில் உரை புற்றில் ஆடு பணியிட்ட காதுடைய அப்பர் குருநாதா, அப்பர் நம்முடைய சிவபெருமான், அவரை சிவபெருமானுக்கே குருநாதனாய் வந்தியே அப்படின்னு நிறைய பாட்டில் அதை பற்றின வருது. குறுக்கை என்ற இடத்தில் மயிலாடுதுறை அருகில் உள்ளது, அந்த இடத்தில் இந்த வீரட்ட செயல் நடந்திருக்கிறது. அந்த குறுக்கை அருகில் கூத்தன் வாழ்வு என்ற ஒரு இடமே இருக்கிறதுங்கிறார் போல. யார் போயிருக்கலன்னா அது ரொம்ப சந்தோஷம், அடுத்த தரம் போகணும்னு. கூத்தன் வாழ்வுங்கிற ஒரு தனி இடம் அங்கே இருக்கிறது. அந்த சிவபெருமான் அங்கு நடனமாடினார். காமனை எரித்த பிறகு காம தகனத்திற்கு பின்பு அவர் நடனமாடிய இடம் கூத்தன் வாழ்வு என்ற இடம் என்று நமக்கு குறிப்பு இருக்கிறது. அந்த கதிர்காம பாடலை பாட கேட்கலாம். சமர்த்தாயதிர்த்தே வரு சூரை சரி போன மட்டே விடுத்தாயெடுத்த தகர்த்தாயுடற்ற நிறு கூறா சிறதோடுத்தோடே குவித்த செவுத்தாய் பலத்தாய் மிருதாக சிறை சேவல் பெற்றாய் பலக்கார முற்றாய் திருத்தாமரை தருள்வாயே சரச்சேகரத்த புறத்தா நெதித்தே வரு போது பொறுத்தா பறித்த சிரித்தாரித்த பொறித்தா முத பாதையிலே பின் கறி தோனுடித்தா விரித்தா தரித்த கருத்தா மறுத்த மகனி கறி கோலமிட்டார் கணுக்கான முற்றே கதிர் காம முற்றா முழு போனே மறை தளருள்வாயே கதிர் காம மூத்தா குரு காமனை தகனம் செய்ததை 45வது செய்யுள் கந்தர் அலங்காரத்திலும் அழகாக சொல்லியிருக்கிறார். இரு கோட்டு ஒரு கை பொரு பூதரம் உரித்து ஏகாசமிட்ட புராந்தகர்க்கு குரு. இரு கோடு இரண்டு தந்தங்கள் ஒரு கை துதிக்கை, இரு கோட்டு ஒரு கை பொரு பூதரம், மலை போன்ற பூதரம் என்றால் மலை. எப்போ அங்க குருநாதத்தை கேட்போம் பூதரம்னா என்ன அப்படிம்பார். பூதரம்னா நம்ம எது எது யாரு எதை தாங்குறாள் அப்படிம்பார். மலை பூமியை தாங்குகிறதா பூமி மலையை தாங்குகிறதா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் போட்டுடுவார். ரொம்ப ஈஸியா சொல்லணும், பூமியில தானே மலை நிக்கிறது, பூமி தான் தாங்க இல்லை, மலைகள் தான் இறுக்கி பிடிச்சு வச்சுருக்கு அந்த பூமியினுடைய நிலைகள். அதனாலதான் மலைகளை எல்லாம் உடைக்க கூடாது, காட்டை வெட்டக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாதுன்னு சொல்வதன் காரணமே இதுதான். அதனால அது பூதரம் என்று இந்த இடத்தில் பொறு பூதரம் யானையை சொல்றார். மலை போன்ற யானை இருகோட்டு ஒரு கை பொறு பூதரம் உரித்து தோலை உரித்து ஏகாசமிட்ட புராந்தகருக்கு போர்வையாக போர்த்தி கொண்ட புராந்தகர் முப்புறத்தை எரித்த அந்த பெருமானுக்கு குரு என்று முருகனை எப்படியெல்லாம் வர்ணிக்கலாமோ அவருடைய அப்பாவோட அழக சொல்லி அப்பாவோட பெருமையை சொல்லி குலப்பெருமைகள் எல்லாம் சொல்லி முருகனை ரொம்ப அழகா அவர் சொல்றது நமக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு அனுபவமாக விளங்குகின்றது. அதிலும் குருநாதர்கள் மிக அழகாக இந்த பொருளை எல்லாம் எடுத்து சொல்லி அழகான ராகங்களில் அவற்றை அமைக்கும் பொழுது இன்னும் திதிப்பாக இருக்கிறது நமக்கு. ஒரு பாடலில் சொல்லுகிறார், குமரனை மெல்ல மெல்ல கந்தர் அலங்காரம், குமரனை மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறக்கைத்ததுவே. குமரனை மெல்ல மெல்ல உள்ள எடுத்துக்கொள்ளும் பொழுது அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறக்கைத்ததுவே என்று அந்த இனிமையை பற்றி சொல்ற. கரும்பு கூட துவர்த்து போச்சு, தேன் கூட எனக்கு புளிச்சு போச்சு முருகனை நினைக்கும் பொழுது. அதே மாதிரி அழகா ஒரு பாட்டில் அந்த சிவத்தின் சிவம் என்ற அந்த மங்கள பொருளின் இனிமையை கூறுகிறார். தேனுந்து முக்கனிகள் பால் செங்கருப்பு இளநீர்
சீரும் பழித்த சிவம். தேன் எடுத்துக்கோங்க, தேனுந்து முக்கனிகள், தேன் சொட்டுகின்ற முக்கனிகள், மாப்பலா வாழை, பால், பாலை எடுத்துக்கோங்க, பால், செங்கருப்பு, செம்மையான கரும்பு, இளநீர், இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா எவ்வளவு இனிப்பா இருக்கும். அது நினைச்சு பார்த்தா நாக்கில் இனிப்பு வரும், நிறைய நாக்கில் ஜலம் வரும் இனிப்பை நினைச்ச உடனே. அப்புறம் தொண்டை கொஞ்சம் நேரம் இனிக்கும், அப்புறம் உள்ள போகும், அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்முடைய பர்சில் டேப்லெட்டா வந்துடுறது. இதுதான் நம்மளுடைய இனிப்பு சாப்பிடுறது, அது வந்து உலக ஆயுதமான இனிப்பு. சிவம் என்பதன் இனிப்பு எப்படிப்பட்டது? எவ்வளவு பருக பருக தவிட்டவே செய்யாது, தலைமுதல் கால் வரை அங்கம் அங்கமாக ஊடுருவி பரவும், இனிமையாக இருக்கும், அப்படியே மனசுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் பெருகி வரும். அதனால தான் சொல்றார், தேனுந்து முக்கனிகள், பால், செங்கருப்பு, இளநீர், சீரும் பழித்த சிவம், அருள் ஊற. அந்த அருள் ஊறி வரணும், ஊற்று மாதிரி குறையவே குறையாது. ஊற்று எப்படி எப்ப எந்த நிலையிலையும் வந்து கொண்டே இருக்கிறதோ அந்த மாதிரி அருள் ஊற. அப்படி ஆகும்போது என்ன ஆகும், தீதும் பிடித்த வினை ஏதும் பொடித்து விழ ஜீவன் சிவஸ்வரூபம் என தேறி. நானும் நீ வேற இல்ல, நீ வேறனாதிருக்க, நான் வேறனாதிருக்க, நீயும் நானுமாய் இருகும் வகை, ஏகபோகமாய் இருகும் வகை, அப்படி நிறைய இடத்துல பாடியிருக்கார். அது மாதிரி நம்ம அந்த சேரும் பொழுது தீதும் பொடித்து விழ ஜீவன் சிவஸ்வரூபம் என தேறி, நான் என்பது அற்று. அப்படி அருள் ஊறி என்ன கூட உள்ள வரும்பொழுது, அந்த இனிப்பு உள்ள இறங்கும் போது, நான் என்பதற்று, உயிரோடு ஊர் என்பதற்று, வெளிநாதம் பரபிரம்ம ஒளி நீதே. நாதங்கள், ஒன்பது வகையான நாதங்கள் இருக்கு, யோகிகள் மட்டுமே உணரக்கூடியவை, கிண்கிணி, மத்தளம், யாழ், வேங்குழல், எல்லாம் இதெல்லாம் நாங்களும் கேட்டிருக்கோமேனு சொல்லலாம். நுண்மையான அதனுடைய அந்த கடைசி இது வரைக்கும் உள்ள அந்த நுண்மையான ஒலிகளை நம்மளால அறிய முடியாதுன்னா நமக்கு மனசு பல இடத்துலயும் அழைப்பாயிருது. என்ன சவுண்ட் ப்ரூஃப் ரூம்ல உட்காந்தாலும் அந்த நுண்ணிய ஒலியை நம்மளால உணர முடியாது. யோகிகள் மட்டுமே உணரக்கூடிய வெளிநாதம் பரபிரம்ம ஒளியாகி ஞானம் சுரப்ப, அப்படி வரும்பொழுது என்னாகும், ஞானம் சுரக்கிறது நமக்குள்ளே. ஞானம் சுரப்ப மகிழ் ஆனந்த சித்தியோடே நாளும் கழிக்க பதம் அருள்வாயே. வானம் தழைக்க மழை பெய்யணுமேனு வேண்டிக்கும் போது இந்த பாட்டு கட்டாயமா பாடுவோம். வானம் தழைக்க அடியேனும் செழிக்க அயன் மாலும் பிழைக்க அலை விஷமாள வாரும் கரத்தன் எமை ஆளும் தகப்பன். தகப்பன் சொல்லிக்கிறார், அப்பதான் முருகனுக்கு பிரதர்னு சொல்லிக்கலாம். அவருக்கு என்னுடைய அப்பான்னு சொல்லிட்டார்னா சிவனை, முருகனுடைய முருகனை என்னுடைய தம்பின்னு சொல்லாம சொல்லிடுறாரு இல்லையா, சகோதரன்கிற முறையில. என்னை ஆளும் தகப்பன் மழுமான் என் கரத்தன் அருள் முருகோனே என்று ரொம்ப அழகான அந்த பாட்டு, அது கைலை மலை பாடல். அந்த கைலை மலை பாடல் அவர் ஆடினதையும் சொல்லியிருக்காரு இன்னொரு இடத்துல, கைலை மலைதனில் ஆடிய தந்தைக்கு உருகியே மனம் உனன் ஆடியே கொஞ்சி கனகசபைதனில் மேவிய பெருமாளே அப்படின்னு இன்னொரு பாட்டுல அதை பாடினதை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அந்த பாடலை கேட்டுவிட்டு எதற்காக ஒரு பகுதியில் வேறு விதமாகவும் அடுத்த பகுதியில் அப்படியே சிவனை சிவரசத்தை புழிந்து கொடுக்கும்படி ஏன் எழுதியிருக்கிறார் என்பதை நாம் உள்வாங்குவோம். மாலோன் மருகனை மேலான தேவனை
நம்ப
ஆடிய நடனம் ஒட்டரம் என்பது, சுத்த தாண்டவம் என்றும் கூறுவார்கள். ஒட்டரம் சுத்த தாண்டவம் என்றும் அதற்கு பெயர். பல்லியம் என்ற கூத்து வகையை சேர்ந்தது. கூத்த நூல்னு ஒரு நூல் இருக்கு, 12 கூத்துகள் பற்றி சொல்லியிருக்காரு, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, களித்துறி, முதல் விழி. இது வந்து பல்லியம். பல்லியம்னா முரசு. முரசு ஒலிக்க இறைவன் கயிலை மலையில் ஆடுவது, இது ஒரு ஆனந்த தாண்டவத்தை சேர்ந்ததுதான். இது ஒரு ஆனந்த தாண்டவம் இல்லையா. உயிர்கள் உய்வதற்காக கயிலை மலையில் எம்பெருமான் ஆடுகின்றான், முரசொலிக்க ஆடுகின்றான். அது பல்லியம் கூத்து வகையை சேர்ந்தது. இப்படி நம்ம கயிலை மலையிலிருந்து நேர அப்படியே வந்து திருவாரூர் வந்துடலான்னு பாக்குறேன். அப்படின்னா திருவாரூர் அப்படின்னு பேரை கேட்டாலே அது கைலாசத்துக்கு சமம். நம்மளாம் கைலாசம் எப்போ பார்க்க போறோம் தெரியாது, கைலாசம் எப்படி இருக்கும் தெரியாது. திருவாரூர் போயிட்டு வந்தால் ஒரு தரம் போனா போறாது, ஒரு நாள் முழுக்க இருக்கணும், அப்புறம் மறுபடியும் போகணும், ஏன்னா ஏதாவது விட்டு போயிடும். அதை பார்த்தேடான்னு கேட்பா திடீர்னு இங்கே வந்தோடனே. அங்கே போனோன்னு அப்படியே பூத்து குலுங்கி இருந்தது. அப்படியா, சரி பூத்து குலுங்குற சீசன் எதுன்னு அடுத்த தடவை அதில் போகலாம். சலவருஷம் பூத்து குலுங்கி இருக்க விட்டுருக்காளே நம்ம மனுஷா, அதே பெருசுன்னு நினச்சிப்போம். நான் அருணகிரி உலால என்னுடைய அனுபவம் அதுதான். அதுங்கிறது ஒரு இலைய பிரச்சனை வருவா, பத்திரமா வச்சுப்பா. எதுக்கு இப்படி நாங்கள் இங்கே இருக்கிற அத்தனை பேர் ஆளுக்கு ஒரு இலை பறைச்சோம்னா அந்த மரத்தில் அப்புறம் என்ன மிஞ்சும். அப்போ அந்த ஸ்தல விருட்சம் பூத்து குலுங்கி இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி நம்ம அந்த டைமில் போகலாம் அப்படின்னு தோணும். இந்த விசேஷம் நடக்குமே ஆவணி மூலம், சரி அதுக்கும் போகலாம் தோணும். அப்படிப்பட்ட ஒரு திருவாரூர் அந்த இடம். அந்த இடத்துல நமக்கு சிவபெருமான் அற்புதமான ஒரு கூத்தை ஆடியிருக்கிறார். அதற்கு பேர் அஜபா நடனம். ஐந்து பூதம் பாட்டில் வரும், விந்துநாதமும் அஜபையும் அப்படின்னு. சந்திர சூரியர் தாமும் விந்துநாதமும் அஜபையும் வரும் இல்லையா. ஜபம் என்ன, என்ன வாய் விட்டு ஜபிக்கிறது. அஜபா என்பது வாய் விட்டு சொல்லாமலே ஜபிப்பல், மூச்சிலேயே வரும் அது. அந்த நாமம் வந்து சிவராத்திரி அன்னைக்கு எப்படி வரணும்னா, ஒவ்வொரு மூச்சு ஏறி இறங்கும் போதும் அந்த நமசிவாயை நம்மளோடவே ஒட்டின்னு இருக்கணும். எந்த நாமமானாலும் சரி, நமசிவாயை சொல்லட்டா, முருகா சொல்லுங்கோ, கிருஷ்ணா சொல்ல, எந்த நாமம் இருத்தால், எத்தனை நாமங்கள் நமக்கு வச்சு கொடுத்துருக்கா இல்லையா. ஒரு நாமமா ரெண்டு நாம், முருகா என்னும் நாமங்கள் அப்படிங்கிறார் அருணகிரிநாதர். முருகா இந்த நாமத்துக்குள்ளேயே எத்தலா நாமங்களும் நமக்கு அன்பர்களுக்கு அடக்கம். அப்படிப்பட்ட அந்த நாமத்தை ஜபிக்கும். அது அஜபா நடனம். அது எப்படின்னா, அது சுருங்க பார்க்கலாம். ஏன்னா திருவாரூர்னு எடுத்துட்டாலே ஒரு நாள், ஒரு ஒரு நாள் பூரா அதுக்கு அதுக்கு வேணும், நமக்கு ஒரு லெக்சர் பூரா அதில் இருக்கணும். அஜபா நடனம் என்பது திருமால் சிவபெருமானிடம் தனக்கு மிக அழகான ஒரு மகன் வேண்டும் என்று வேண்டுகிறார். சிவபெருமானம் அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டார். அவர் அப்படியே சந்தோஷத்தில் திரும்பி போயிட்டார். இவர் உமை பக்கத்தில் உட்காந்துருக்கா, முருகன் பக்கத்தில் உட்காந்துருக்கார், யாரையுமே பார்க்கல, இவர் ஓடி போயிட்டார். வீட்டு சந்தோஷத்தில் அப்படியே திரும்பி போயிட்டார். நீ என்ன பார்க்காம போயிட்டியா அப்படின்னு உமா தேவிக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுத்து. எங்களெல்லாம் திரும்பி கூட பார்க்கல, இது கிடச்சதும் நீ அவரை பார்த்து அவரை சொல்லிட்டு ஓடிட்டியா, உனக்கு பிறக்கிற மகன் ரொம்ப நாள் இருக்க மாட்டான். இவருக்கு தூக்கி வாரி போடுறது, இப்போ என்ன பண்ணுறது, இப்படி சாபம் கொடுத்தாச்சு, இது என்ன பண்ணலாம், சரி இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணுமே சொல்லி இவா மூன்று பேரும் அமர்ந்திருக்கும் அந்த சோமாஸ்கந்த வடிவம், ச உமா ஸ்கந்தக, உமையும் கந்தனும் உடன் இருக்க தியாகராஜர் சிவபெருமான் இருக்கும் அந்த கோலம் சோமாஸ்கந்தர். அதில் அவருக்கென்று தனி பெயர் கிடையாது. சோமாஸ்கந்தர் என்றாலே இந்த மூன்று பேரும் சேர்ந்த உருவம், அதுதான் தியாகராஜருடைய உருவம். ஆரூரா தியாகேசான்னு தான் சொல்லுவாங்க, சிற்றம்பலம் கிடையாது, ஆரூரா தியாகேசா எல்லாத்துக்கும் அதுதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த உருவத்தை மனதில் அப்படியே வைத்து தேவதச்சனிடம் ஒரு உருவத்தை பண்ணி கொடுக்க சொல்லி அதை மாலையாக போட்டுக்கிறார். மாலை கழுத்தில் இருக்கு. இவர் அரிதுயில், எப்பவுமே படுத்துன்னு தானே இருக்கணும், அரிதுயில். குழந்தை கேட்பான், கண்ணு முடிண்டே இருப்பாரா உமாச்சி, கண்ணே திறக்க மாட்டாரா அப்படின்னு. இல்லடா கண்ணா, கண்ணை முடிந்தாலும் அவருக்கு எல்லாம் தெரியும். நீ என்னெல்லாம் பண்ணுற, ஸ்கூலில் என்ன வம்பு பண்ணிப்பேன்னு அம்மாவுக்கு தெரியறது பற்றியா, இங்கே உட்காந்துட்டேன் நீ இப்படி பண்ணினியான்னு கேட்குறா இல்லையா. அது மாதிரி இந்த கண்ணை முடிந்தாலும் நீ பண்ணுறது எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் கண்ணை முடிந்திருக்காளேன்னு தப்பு காரியம் பண்ணப்படாது அப்படின்னு குழந்தைக்கு கதை சொல்லி கொடுப்போம். அரித்துயில் யோக நித்திரையில் கிடக்கிறார். யோக நித்திரையில் இருக்கும் பொழுது பாம்பனை மேல் படுத்துருக்கார். அந்த பாம்பு மூச்சு காற்று, அதனுடைய மூச்சு காற்று. அப்புறம் பார் கடல் மேல் பள்ளி கொண்டிருக்கார், அந்த கடல்ல இருக்கிற அலைகள்ல இருந்து காத்து வீசுறது. அது போறாது, இவர் இந்த யோகி அல்லவா, இவருடைய உச்சுவாசம் வெளிச்சுவாசம் சீராக வந்து கொண்டிருக்கும் பொழுது மார்பில் உள்ள அந்த பதக்கமாக, அதாவது தியாகராஜன் சோமாஸ்கந்த வடிவம் முன்னும் பின்னும் மேலும் கீழுமாக அசைகிறது. இதற்கு பெயர் அஜபா நடனம். மிகவும் ஒரு புதுமையான நடனம். இதில் சுவாமி இருந்தாடும் அழகர்னு சொல்லுவார். இருந்தாடும் அழகர், இருந்தாடி உலகையே ஆட்டுவிக்கும் தியாகேசன், உட்கார்ந்த ஆடியே நம்மை எல்லாம் ஆட்டு வைக்கிறார். நம்ம எவ்வளவு ஆட்ட நமக்காக ஆட வேண்டியிருக்குன்னு பாருங்களேன். சாண்டவமா சிவதாண்டவம், உக்ரதாண்டவம் ஆட வேண்டியிருக்கு, ஆனந்த தாண்டவம் ஆட வேண்டியிருக்கு, உட்கார்ந்த நிலத்திலேயே. அதுவும் ஒரு நடனம், இருந்தாடும் அழகர் அப்படின்னு அவருக்கு பெயர். அப்ப அந்த இருந்தாடும் அழகர் அவ்வளவு பாப்புலரா இருக்காரு, அவர் என்ன பண்ணார், ஒரு பெரிய அந்த அந்த வந்து ஸ்லைட்லி ஒரு அவுட் ஆஃப் தி வே ஆனாலும் இதனோட அந்த நிகழ்ச்சியை சொல்லும் போது இந்த அவருடைய அந்த மகிமை நமக்கு இன்னும் நல்லா புலனாகும்.
அவர் என்ன பண்றார், ஒரு நாளைக்கு திருவாரூர் வீதியில தனியே நடந்து போறார். இந்த நந்திக்கு தெரியாது பாவம், இவரை பாட்டி இறங்கி போயிட்டார். எதுக்காக போறார், சுந்தரர் தன்னுடைய பக்தர் தோழர், சுந்தரர் எம்பெருமான் தோழர், சுந்தரருடைய மனைவி பறவை ஊழல் கொண்டிருக்கிறாள். காரணம் என்ன, அந்த சுந்தரர் வந்து இவர் இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு அங்க விட்டுட்டு எங்கெல்லாமோ சிவாலயங்களுக்கெல்லாம் தரிசனம் பண்ண போய் திருவற்றியூர்ல வந்து நம்ம ஊர்ல வந்து சங்கிலிநாச்சியாரை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அங்கிருந்து ஊரை விட்டு போகும்போது கண்ணு போய் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வரார். சுந்தரருடைய வரலாறு நமக்கு தெரியும். அந்த மாதிரி திரும்பி வரும்பொழுது இவளுக்கு செய்தி போறது, செய்தி போனா இவர் இங்க வரப்படாது அப்படின்ட்டா, வரவே வேண்டாம், இவர் இங்க வர வேண்டாம், நான் ஏத்துக்க மாட்டேன்னு இவர் சொல்ற. சுந்தரர் போய் சொல்ற, அப்பா நீதானே இந்த விளையாட்டுக்கெல்லாம் காரணம், உன்னாலதானே இந்த விளையாடல் நடந்தது, நீதான் அந்த ஊடலை தீக்கணும், அவளுக்கு சரி பண்ணி என்ன அவளோட சேர்த்து வைக்கிறது ஒன்பது பொறுப்பு தான் அப்படின்னு இவர் பேசாம கைகிட்டு நிறுத்திட்டார். சுவாமி பாவம் போறார் குருக்கள் வேஷத்துல. இந்த நந்திக்கு தெரியாது, இந்த நந்தி அங்க பார்த்தேன்னா திருவாரூர்ல கொஞ்சம் ஆயத்த நிலைமையில தான் இருக்கும், அப்படி படுத்துன்னு இருக்காது. அதுக்கு பக்தர்களுடைய மனோதர்மம் என்ன சொல்றதுன்னா, இந்த பறவைக்கு ஊடல் தீர்க்கணும்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு இறங்கி போயிட்டார், நான் ஒருத்தன் காட் இங்க உட்காந்துருக்கேன், இவர் தியாக ராஜன், இவர் ராஜா, இவர் எனக்கு தெரியாம இவர் பாட்டுக்கு திரும்ப வீதியில தனியா நடந்து போலாமா, அப்புறம் எனக்கு என்ன இருக்கு, நான் என்னத்துக்கானே, இவருக்கு என்னது ஒண்ணு ஆச்சானா நான் உண்டா அப்படின்னு, இன்னுமே அவரை நான் விட போறது இல்ல அப்படின்னு உட்காந்துருக்கான். அது ஆயத்த நிலையில் அந்த நந்தியை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அது அமர்ந்து உட்காந்துருக்காது, அப்படி எழுந்து போய் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ரெடியா நிக்கிறதான் காட் அவருக்கு. இவர் குருக்கள் வேஷத்துல போனார், அவர் திரும்பியே பார்க்க மாட்டேன்னு சொல்லுக்கு, எங்கிட்ட ஒண்ணுமே சொல்லாதே, அவர் இங்க அனுப்பாதே, எனக்கு வேண்டாம், என்னோட அவர் இன்னுமே இருக்க முடியாது, எனக்கு மனசு சேராது. இவர் திரும்பி வந்தார், அவர் திரும்பியும் போறார். அப்போ அந்த பாட்டை அது எவ்வளவு, அது பாடுற அழக பாருங்க, அருணகிரிநாதன் பறவைக்கு எத்தனை விசை தூது, குருஜி சொல்லுவார் அழகா அழுத்தி கொஞ்சம் பாடுங்களேன், பறவைக்கு எத்தனை விசை தூதுன்னு பாடு, எத்தனை தானே சாமி போறாருன்னு நினைச்சு பாருங்க நீங்க. சுவாமி தியாகராஜர் அவர் அந்த வீதிகளில் நடந்து போறார் அந்த பறவைக்காக, அப்படிப்பட்டவரை அழகா நம்ம பாடுறோம். பறவைக்கு எத்தனை விசை தூது பகரர்க்கு, தூது பகரர்க்கு உற்றவர் என மான் உன் மரபு, உன்னுடைய மரபு எப்படிப்பட்டது, அந்த தியாகேசர் அந்த அஜமானடனா அவருக்கு ஒருத்தருக்கே உரியது, அவர் போறார் உனக்காக வந்து இந்த பறவைக்காக அந்த தூது போறாரு, அப்படிப்பட்ட மரபில் வந்தவன் இல்ல நீ, அப்ப நீ எனக்கு எல்லா வரங்களையும் தர வேண்டாமா அப்படின்னு அப்பாவை சொல்லி குழந்தைகிட்ட கேட்கிறார். அது ரொம்ப அழகான அந்த பாடல், அந்த பாடல் ஒரு சின்ன பாடல் தான், ஆனால் அது எப்படி ஒரு ஒரு அணுகுண்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், எட்டு லைனுக்குள்ள அப்படி புராணமே அடங்கி போச்சு அதுக்குள்ள. பறவைக்கு எத்தனை விசை தூது பகரர்க்கு உற்றவர் எனமான் உன் மரபுக்கு உச்சிதமாக உச்சித பிரபுவாக வரமெத்தர வருவாயே என்ற அழகான பாடல். பறவைக்கெத்தனை விசை தூது பகர குற்றவர் எனமானும், பறவைக்கெத்தனை விசை தூது பகர குற்றவர் எனமானும், பறவு உச்சித பிரபுவாக கலை விக்கூரம் பதண்டேடா
அஜபா நடனம் ஆடுகிறார்களோ அவர் ஒரு யோகி, யோகி இருக்கிற நிலையில் அந்த நடனம் நடக்கிறதுனால அவருக்கு ரொம்ப பிடிச்ச நைவேத்தியம் என்னன்னா தூதுவளக்கீரையும் பாகக்காய் வத்தலும். பாகக்காய் வத்தல்னா பாகக்காயை குறுக்க நீட்டி நீளவாட்டில் வெட்டி அதை நெய்யில பொறிச்சு அதுதான் நைவேத்தியமா. நடுவில் கொஞ்ச நாள் நின்று இருந்தது, ஆனால் மறுபடியும் இப்போ அதை ஆரம்பிச்சுட்டான். இதுல வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு. பரவி நாச்சியார் சுந்தரரும் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கும்பொழுது பக்கத்து ஊரில் சோமாசிமார நாயனார் இருக்கார், அம்பர் மாகாளம், அந்த அம்பர் தனிய கோவில், மாகாளம் தனி கோவில். அந்த சோமாசிமார நாயனாருக்கு எப்படியாவது சிவன் வந்து தன்னுடைய ஆவிர்பாகத்தை வாங்கிக்கணும்னு ஆசை, அவரே வரணும் அப்படின்னுட்டு. இவர் என்ன பண்ணுறா, சரி எப்படியாவது இந்த இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணமே யாரோ சொல்கிறா, கா நீ கவலைப்படாத, அப்போவே பாருங்கள் காக்கா பிடிக்கிறார், சுந்தரர் அங்கே இருக்கார், சுந்தர போய் பிடிச்சிக்கோ, சுந்தரரை பிடிச்சிட்டியானா உனக்கு எல்லாம் நடக்கும், நீ அவர்கிட்ட போய் சொல்லு, அவர் எம்பிரான் தோழர் அப்படியா. சரி இவர் என்ன பண்ணலாம், சுந்தரருக்கு என்ன பிடிக்கும் அதை அனுப்பலாம், நிறைய தூது வளக்கீரங்க விளையிறது அதை தானோ அனுப்பிச்சி வைப்பார். அனுப்பிச்சி வச்சா அப்போ அரவிநாச்சியாருக்கு தெரியும் இது என்னத்தினால வர்றது எதுக்கு வர, சுந்தரருக்கு அதெல்லாம் எந்த சிந்தனையும் கிடையாது, எப்பவும் சிவ சிந்தனை தான், அவருக்கு யார் என்ன அனுப்புறா என்ன சாப்பிட்றோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவன் ரெண்டு பேருமே சரி அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோமே எல்லாம் ஆஞ்சு வைப்பறான். ஆஞ்சு வைக்கும்போது நண்பர் ஒருவர் பார்த்துட்டு கேட்குறா, என்ன நீ நீ ஆஞ்சு வச்சதை மட்டும் எடுத்து நைவேத்தியம் பண்ணுற, அவர் ஆஞ்சது அங்கேயே இருக்கேன்னு, அந்த குடுப்பினை எனக்கு இல்லையேன்னு, என்னச்சு குடுப்பினை உனக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம், அது ஆஞ்சு அந்த கீரையை சுத்தப்படுத்தி வைக்கும் போதே அது தியாகேசருக்கு நைவேத்தியம் ஆகிவிடுகிறது. அவர் ஆஞ்சு வைக்கும் பொழுது என்ன ஆறுது, ஸ்ட்ரைட்டா தியாகேசருக்கு அது நைவேத்தியம் ஆகி விடுகிறது. எனக்கு அந்த குடிப்பினை இல்லையே, நான் அதை எடுத்து போய் கழுவி ஆஞ்சு சமைச்சு அது நைவேத்தியம் அப்படி, அந்த தான் நைவேத்தியம் பண்ணும். ஏற்கனவே நைவேத்தியமா எடுத்தே இது ஏற்கனவே நைவேத்தியமானதான் திரும்பி நைவேத்தியம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வரலாறு. அந்த பறவை வாழ்ந்த வீடு, அந்த கோவில் எல்லாமே அங்கே இருக்கு, அந்த எம்பிரான் நடந்த வீதிகள் எல்லாமே அங்கே உண்டு. இதில் இந்த நிகழ்ச்சியை வந்து காலமேக புலவர் நகைச்சுவா பாடியிருக்கார். இந்த அயனும் திருமாலுமா சேர்ந்து இந்த அடிமுடி தெரியாமல் போனாலே எவ்வளோ தேடினா, வானமெல்லாம் போய் தேடி, பூதம் அந்த கீழே பூமிக்குள்ளெல்லாம் போய் தேடி ஒன்றுமே பண்ணியிருக்க வேண்டாம். இந்த பறவை நாச்சியார் இருக்க பிற அவள் வீட்டு வாசலில் ஒரு வாயில் படி ஒரு கல் இருக்கே, அந்த கல்லாக கிடந்திருந்தா போருமே எம்பெருமானுடைய அடிமுடி எல்லாத்தையும் பார்த்துருக்கலாமே, அவ தலைமையிலவே திருவடி தீட்சை கிடைச்சிருக்கமே, நீ அந்த கல்லாக கிடந்திருந்தியானான் என்ன ஒரு அந்த பக்தி மேலிடும் பொழுது எப்படி அவ சொல்றான்னு பாருங்க, அதுதான் நினைச்சு பார்க்குறேன். ஆனார் இல்லையே அயனும் மாலும் காணார் அடிமுடி காண்பதற்கு மேனாள் இரவு திருவாரூரில் எந்தை பிரான் சென்ற வாயிற்படி, திருவாரூரில் எந்தை பிரான் சென்ற வாயிற்படியாக கிடந்திருந்தால் அவருடைய அடிமுடி தரிசனம் எவ்வளவு சுலபமாக கிடைச்சிருக்கும். நமக்கு கூட தோணலையா, ஐயோ நான் கல்லா கடந்திருப்பேனே. இந்த ஞானசம்பந்தர் வந்து அவர் கடைசியாக அந்த அக்னிக்கு போன அக்னியில் போன உடனே மறைஞ்ச உடனே யாரோ சொல்கிறார் வந்து, நான் வந்து எப்போவுமே ஓசி சாப்பாட்டுக்கு அலையிறவன், இந்த சாப்பாடு உங்கள் கல்யாண சாப்பாட்டுக்காக நான் வந்திருந்தா கூட எனக்கும் முக்தி கிடச்சிருக்குமே, வந்தவ அத்தனை பேருக்கு முக்தி கிடச்சிது எனக்கும் அது மாதிரி கிடச்சிருக்குமே, அது மாதிரி அந்த பறவை வீட்டு வாசல் வாயில் படியாக நான் கடந்திருக்கலாமேன்னு பாடுற வாசிக்கிற கேட்குற ஒவ்வொருத்தருக்குமே நமக்கு அது தோன்றுகிறது. அவ்வளவு அழகான இடங்கள் நிறைய, அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம நிறைய பாடியிருக்கா, நம்மளுடைய அந்த கொடுத்து வச்சிருக்கணும் அந்த புண்ணியம் நமக்கு, இது மாதிரியான ஒரு ஆன்மீக ஈடுபாடுடைய நமக்கு இந்த மாதிரி ஆன்மீக பொக்கிஷங்கள் நமக்கு நிறைய இருக்குது.